ஏழு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் இதயத்தை பதைபதைக்க செய்வதாக இருக்கிறது. யாரா இவன்? சரக்கு அடிச்சான், டிவியில பாட்டு கேட்டு ரசிச்சான், கோவப்பட்டு எந்திரிச்சு சட்டைய உதிரி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான்னு பாக்குறீங்களா? இவன் கம்யூனிஸ்டும் இல்ல, மாவோயிஸ்டும் இல்ல, கருப்பர் கூட்டமும் இல்ல, கயவர்கள் கூட்டமும் இல்ல. வலிச்சா அழுகுற, சிரிப்பு வந்தா சிரிக்கிற ஒரு சராசரி மனுஷன். இந்த கோபம் இவனோடது இல்ல, இந்த சமூகத்தோடு. பாதிக்கப்பட்டவங்களுடைய குரல்னு சொல்றதை விட பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கவங்களுடைய குரல்னு சொல்லுவேன். தப்பு நடந்தா தட்டி கேட்கலான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனால் அதை யார் முதல்ல கேட்குறாங்கிறது தான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை இவன் தட்டி கேட்க தொடங்கிட்டான், இனி முடிவு தானா வரும். சார், லைவ் ரெடி, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன நெக்ஸ்ட் ஸ்டார்ட்னு சொல்லணுமா? இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது பாடுறா. நாங்கள் யாரும் தெரியாமல் எங்களை அடைச்சு துன்புறுத்திட்டு இருக்கிற இது உனக்கு நல்லதுக்கு இல்ல. ஓய்வு விட்றா, எங்களை ஒழுங்காக வெளியில் விட்டு. நான் நியூஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாரு சார்? அவங்களது தான் சார். சார் இல்ல சார், அவங்களது தான் சார். சார் அவங்க தான் சார். இந்த தடவை முதல்ல நீங்க வாங்க, அடுத்த தடவை முதல்ல நாங்க வரோம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லாரும் முதல் இடத்துக்கு வரலாம்னு சொல்லி டீல் பேசுறது அவங்க தான் சார். டேய் இப்ப பாடுறா. பாக்குறேன் சார். டேய் எங்க மேல கைய வச்சது எங்க சேனல் முதலாளிகளுக்கு தெரிஞ்சதே, உன் நிலைமை எங்களை விட மோசமாயிடும். உன்னால முடிஞ்சா என்னத்தை இங்கிருந்து எடுக்கிறான்? ஏதாவது புது ஆயுதமா? அண்ணாஜி, இவனுங்களை நம்பியா நம்ம இவ்வளவு பேசிட்டோம். வணக்கம். வணக்கம். அப்படியே குத்துறேன் பாரு.
எப்படி வெளியே வந்துட்டோம்ல? நீங்க வேற சும்மா இருங்க. தெரியாம தான் கேக்குறேன், நீங்களா யாரு? உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு? உண்மையது பொய்யதுன்னு தெரியாமலே அடுத்தவங்க விஷயத்தை பத்தி பேச உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? கேக்குறாருல சொல்லு. உங்க எஜமான்களுக்கு எலும்பு துண்டு வேணும்னா எதிர்த்த வீட்டுக்கார கால கடிக்கிற நாங்க தானே நீங்க? ஏம்பா என்ன முறைச்சே பேசுற? நீ உன்னோட சேனல் டிஆர்பி ரேட் ஏத்துறதுக்காக சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களோட வீடியோ வச்சு பெருசாக்கி நாலு பேரும் மாத்தி மாத்தி அவங்கள மேலும் மேலும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பாவம் இந்த மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறீங்க. அவங்களும் இதை உண்மையை நம்பி ஏமாறுறாங்க. நீங்க பேச வரவங்களுக்கு கவர் கொடுத்து தான் நீங்க சொல்ற மாதிரி தான் பேசணும்னு சொல்றீங்களாமே, உண்மையா? ஆமா, கவர்ல தான் கவராய் நடந்துகிட்டு இருக்கு. சத்தம் கவரோட பவர் என்னன்னு 10 நிமிஷம் டைம் கொடு. எதுக்கு அடி வாங்க? உனக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு நான் மக்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் யாரு யாருக்கு டைம் கொடுக்குறாங்கன்னு தெரியும். மக்களுக்காக உண்மையாவும் நேர்மையாவும் வாழ்ந்த அரசியல் தலைவர்களை எல்லாம் சாதி பேரையும் மத பேரையும் சொல்லி ஒதுக்கிட்டீங்க. ஏன் இத வச்சு என்ன கூட இவன் இந்த சாதியை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் பிரச்சனை கிளப்பி அதுக்கு ஒரு விவாதம் மேடை வச்சு நாலு பேரை உட்கார வச்சு பேசி டிஆர்பி ஏத்தி பணம் சம்பாதிப்பீங்க? சார் கண்டென்ட் ரெடி சார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிரும் சார். என்ன வேலைய விட்டு தூக்க போறாரா? நானே போறேன். இந்த நாட்டுல கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன், கள்ளச்சாரம் காய்ச்சறவன், பெண்களோட கற்ப சூறையாடுறவன், பச்சை குழந்தையை கடத்தி கொண்டு போய் காம வேட்டையாடுறவன், மனநல பாதிக்கப்பட்ட பொண்ண கூட மனசாட்சி இல்லாம கெடுக்கிறவன், கல்லூரியில படிக்கிற இளம் பெண்களுக்கு காசாச கட்டி கூட்டிக்கிட்டு போய் அரசியல் மிருகங்களுக்கு விருந்தாக்குறவன், கார்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கு ஸ்டார் வேல்யூ புகரங்களை ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சு பிசினஸ் பண்றவன், இப்படி ஒட்டுமொத்த அயோக்கத்தனத்தையும் ஒன்னா வச்சிருக்கிற இவங்களை எல்லாம் உயர்த்தல் தூக்கி வச்சு விஐபி ஆக்குற உங்களால தாண்டா இதனால இவ்வளவு கேவல மக்களுக்கு. 1 மணி நேரம் உங்க டிவிக்கு முன்னால உட்காந்து உங்க நிகழ்ச்சிய நான் உட்பட இந்த மக்கள் அனைவரும் மருந்து குடும்பத்தை அந்த வகையில நீங்களும் குழகிறாங்க தான். தாய்ப்பாலோட வாசத்தை கூட மறக்காத பச்சை குழந்தைய தப்பா தொடுற ஒவ்வொருத்தனும் தன் தாயோட கல்பு தானே பாயோட பயிர்த்து சமம். இப்படிப்பட்ட மிருகங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். வலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாத அந்த பிஞ்சு மனசு துடிக்க துடிக்க
அதை நினைக்க நினைக்க என் கண்ணில மட்டுமல்ல என்ன மாதிரி மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் நிலையும் கண்ணீரை தாண்டி ரத்தமே வரும். உங்களுக்கு மட்டும் எப்படிடா மனுஷங்கிற அடையில ஒண்ணுமே வர மாட்டேங்குது. இப்படி தலை உடைஞ்சு வாழ்றதுல வாழ்க்கை, தலை நிமிந்து வாழணும். அப்படி வாழணும்னா சன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சன்மானத்துக்கு கொடுக்க கூடாது. சன்மானம் வாங்கிக்கிட்டு காயப்பட்ட மனசுல களிம்பு தடவை மக்கத்தை பாய்ச்சது இதுவே கடைசியா இருக்கணும். அப்படி இல்ல நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை பத்த தாய்க்கும் நீங்க பத்த மகனுக்கும் உங்க கூட பார்த்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஏன் உங்க மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா? அடிக்கடி டிவியில போட்டு கடுவீங்களா? போட்டு கடுவீங்களா? இதுக்கு மேல நீங்க திருந்தல ஆடிதான் வெளியே போகும். உங்க கதையை முடிச்சாத்தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை. இதுக்கு மேலேயே இது மாதிரி நிகழ்ச்சியை நடத்துறேன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இதுதான்டா முடிவு. அவர் பக்கம் நியாயம் இருக்கு. அவருடைய கேள்வி எங்களுடைய தோல்வி. இனிமே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுல முடிவெடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் செய்தி ஒளிபரப்பும் போது இடையில விளம்பரம் போட மாட்டேன்னு நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிருக்கோம். நாங்க இனிமேல் உண்மையை மட்டும் போடுறதாவும் எங்களுடைய செய்தியாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கோம். இதுவரையும் போட்டதுக்கு எங்களை மன்னிக்கவும். இதுவரைக்கும் நடந்த எந்த ஒரு விவாத மேடையிலும் எந்த ஒரு முடிவும் தெரிஞ்சதில்ல. வாங்கின அடியில பேசின பேச்சுல ஒரு வழியா திரிஞ்சிட்டானுப்பா. முதல் முறையாக இந்த சம்பவம் மூலமா ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இனிமே உண்மையை மட்டும் ஒளிபரப்புவோன்னு நாங்க எல்லாரும் உறுதிமொழி எடுத்துருக்கோம். உறுதிமொழி எடுத்துருக்கோம்.